ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான சுவரொட்டி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. சுவரொட்டினா என்னென்னு பல பேருக்கு தெரியாதுங்க. இது வந்து ஆட்டோட மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்க, ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களாம் இதை பொரியலாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ரத்தம் ஊறுங்க. இந்த சுவரொட்டி பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 50 ரூபாங்க. ஆட்டோட மண்ணீரல் 2-3 வாரமாக ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கவே இல்லைங்க, இந்த வரம் தான் கிடச்சிது. அதனால் அதை உங்களுக்கு வறுவலை எப்படி செஞ்சு காமிக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து சரியாக சமைக்கல அப்படின்னாலும் கசப்பாக இருக்குங்க. அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் எப்படி சமைக்கணுன்றதை. ஃபஸ்ட் நம்ம இந்த சுவரொட்டியை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு கொழுப்பு தோல் மாதிரி இருக்குங்க, அதை நம்ம பிச்சு எடுத்துடணுங்க. மெதுவாக எடுக்கும்போது ஈஸியாகவே வந்துடும். ஃபுல்லாகவே அந்த தோலை உரிச்சு எடுத்துட்டு தான் நம்ம லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சமைப்போம். ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாதுங்க. பாருங்கள், மெலிஸ் லேயராட்டும் வருது. இந்த தோல் பகுதியை ஃபுல்லாக உரித்து எடுத்துக்கணும். உங்களுக்கு 2-3 சுவரொட்டி கிடைச்சாலும் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன தான் சாப்பிட்டாலும் அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுல நிறைய டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துப்பீங்க. அதுபோல் உள்ளவங்களாம் வாரம் ஒரு சுவரொட்டி சாப்பிட்டா கூட போதுங்க. இது போல் வாங்கிட்டு வந்துட்டு உரிச்சிட்டு நம்மளுக்கு இதை உரிக்கிறது ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். இந்த பாருங்கள் மெலிசாக எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இது போல் உரிச்சிட்டு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. இப்போது நம்ம இதோட தோல் பகுதி எல்லாத்தையுமே நம்ம உரிச்சாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சுலாம் வேக வைக்கக்கூடாதுங்க. நம்ம நார்மலாக பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு 2 அல்லது 3 கொதி தாங்க விட்டு வேக வைக்கணும். ஏன்னா நம்ம இதை அப்படியே கட் பண்ண முடியாது. பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது கொதிச்சு பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 கொதி வந்தால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விட்டு செஞ்சிங்கன்னா கசப்பாயிடும். பாருங்கள், 2 கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 கொதி வந்ததுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கொதி வர சூடு ஏறினதுக்கப்புறமே அது பார்த்திங்கன்னா வெந்துற மாதிரி ஆகிடுங்க. உங்களுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுவரொட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சா போதும். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். பச்சையாக இருக்கும்போது கட் பண்ணால் பார்த்திங்கன்னா அதோடய பிளட்ஸ்லாம் வந்து வெளில வர மாதிரி இருக்கும். அதனால தாங்க ஜஸ்ட்டு ஒரு 2-3 கொதி விட்டு எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணிக்கலாம் பொடியாக. இப்போதைக்கு நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம லைட்டாக வேக வைக்கும்போது அதோட கசப்பு தன்மை நம்மளுக்கு வராது. ரொம்ப நேரம் குக்கர்லாம் வச்சு அவிச்சிங்கன்னா கசப்பாயிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வானல் சுடனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். 1 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், சின்னதாக 1 துண்டு பட்டை, 1 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவரொட்டி வெறுமனே வறுத்து சாப்பிட்டா பிடிக்காதுங்க, அந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மண்ணீரலோட டேஸ்ட்டு. அதுக்காக தான் ஒரு பொருள் மசாலா சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அடுத்ததான் 1 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்துருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. மேல் நம்ம இந்த தோலை உரிக்கிறது மட்டும்தான், மற்றபடி அடுத்தது எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். நீங்கள் உங்களுக்கு 2 சுவரொட்டி அது போல் கிடைச்சாலும் நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது போல் நம்ம வறுத்து சாப்பிடும்போது கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த சுவரொட்டி வந்துட்டு பச்சையாகவே அரைச்சி குடிக்க சொல்லுவாங்க. அது போலலாம் செய்யாமல் இது போல் வறுத்து சாப்பிட்டா எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 தடவை வதக்கி விட்டுக்கலாம். கடையில் கேட்டு வாங்க தெரியாதவங்க பார்த்திங்கன்னா காலையிலே போயிடுங்க இதை வாங்கிறதுக்கு. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அடுத்துதான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கலாம்.
நம்ம கட் பண்ண இந்த மண்ணீரல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட வதக்கி விட்டுக்கலாம். எனக்கு ஒரே ஒரு பீஸ்ங்கறனால வேக வச்சு கட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப குட்டியா போயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப டிமாண்டா தான் இருக்கும். இங்க காலையில போயிட்டு இல்ல முன்னாடியே சொல்லி வச்சிட்டீங்கனா ரெண்டு அல்லது மூணு சுவரொட்டி கிடைக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததான் மிளகு பொடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்த விட மிளகு பொடி அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது நம்ம ரொம்ப நேரமும் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த மசாலாலாம் உள்ளே இறங்குற அளவுக்கு ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஈரல் இது போல் மண்ணீரெல்லாம் ரொம்ப நேரம் சமைக்கக்கூடாது. அது போல் பண்ணால் தான் நம்மளுக்கு கசப்பாயிடும். ஜஸ்ட் ஒரு ரெண்டு கொதி விட்டு வேக வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்துட்டு நம்ம சாதத்தில் போட்டு ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு அப்படியே இந்த சாதத்தோட பசஞ்சு சாப்பிட சொன்னிங்கன்னா அதோட முழு சத்தம் அப்படியே கிடைக்குங்க. நல்லா கொதி வந்துட்டுருக்கு. 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுங்க. கொதித்து அந்த தண்ணி நல்லா வத்தட்டும். வாரம் ஒன்று சாப்பிட்டா கூட போதுங்க. நம்ம டெய்லி சாப்பிட முடியாது. இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் இந்த சுவரொட்டியை வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. சீக்கிரமாகவே அந்த ஹீமோக்ளோபினோட லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். இதுக்காக நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்றதோட இதையும் நம்ம சைடில் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது. தண்ணி நல்லா வத்திட்டு வருது பாருங்கள். இது போல் ஸ்டேஜில் நம்ம இதில் சாதம் போட்டு பரட்டி சாப்பிடலாம். நல்லா வத்தினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு 5 நிமிஷம் போதுங்க. சூப்பராக செஞ்சிடலாம். அவ்வளோ சத்து இருக்குது இதில். இதை பற்றி தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்ல தொக்கு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஒயிட் ரைஸோடு இதை அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இதோட சத்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குங்க. சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.